ஒத்துக்குழி அருகே சேடர் பாளையத்தை சேர்ந்தவர் ரேவதி. ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து வந்த இவருக்கும் வாணியம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் கடந்த 8 வருடங்களாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வெங்கடேஷுக்கு அவரது தாயார் வேறொரு பெண்ணுடன் திருமண ஏற்பாடுகள் செய்துள்ளார். இதனால் மனமுடைந்த ரேவதி தனது செல்போனில் வாட்ஸ்ஆப் வீடியோவில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்யும் காதலனுக்கு திருமண பரிசாக தனது மரணத்தை தருவதாக உருக்கமுடன் பேசிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் திருமணம் முடித்த கையோடு வெங்கடேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.